கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்று பாடிய ஆன்றோர் வாக்கினை இன்று மெய்ப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் எடுத்திருக்கிற ஒரு பெருமுயற்சி, தமிழகத்தினுடைய இளம் தலைமுறைகளை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான நற்செயல். நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதையெல்லாம் காட்டிலும் தமிழனாக மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், தமிழ் என்று பார்க்கின்ற பொழுது உலகத்திலே 7105 மொழிகள் இருக்கிறதா? 7105 மொழிகளுக்கும் மூத்த மொழியாக, முதல் மொழியாக, செம்மாந்து வீறு கொண்டு எழக்கூடிய செம்மொழியாக, நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அந்த தமிழை பேசுவதற்காக பேச்சாளர்களை உருவாக்கி, செதுக்கி, வழிநடத்தி, வார்த்து, பக்குவமாக இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு பெரும் பிரம்மாண்ட மேடையாக இன்று உலகமே வியக்கக்கூடிய வகையில் எங்கள் கோவை மாநகருக்கு ஒரு பெருமையாக தமிழ் எங்கள் உயிர் மெய் எனும் பிரம்மாண்ட இறுதி சுற்று நிகழ்வு நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருப்பதைக் கண்டு உண்மையிலேயே இறைவனுக்கு கூட நான் நன்றி சொல்கிறேன். அடிப்படையில் தமிழ் மணிகண்டனாகிய நான் பேராசிரியர். 8 ஆண்டுகளுக்கு மேல் தமிழை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு கடமையை நான் செயல்படுத்தி வருகிறேன். தமிழ்நாடு அரசின் முதல் தூய தமிழ் பற்றாளர் விருதினையும் பெற்றிருக்கிறேன். நான் வழிநடத்தி பயிற்சி கொடுத்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை பெற்ற என்னுடைய அன்பிற்கினிய இளவல் தங்கமுத்தும் தர்மபுரியிலிருந்து கோவைக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறார். ஆம், இன்று விழித்துக் கொள்வதற்காக ஒரு வீரிய உரையினை தருவதற்காக விருதுநகரிலிருந்து அன்பிற்கினிய இளவல் கணேஷ் வந்திருக்கிறார். ஆம், அது மட்டுமல்ல, சேர நாட்டிலே மிகப்பெரிய செழுமையை தரக்கூடிய திருச்சி மாநகரிலே காவிரி நகரிலிருந்து அன்பு இளவல் சங்கர் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட என்னுடைய அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் இந்த மேடையை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சங்கரா தொலைக்காட்சி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விற்கு நான் வராமல் இருந்தால் எப்படி? உண்மையிலேயே மகிழ்கின்றேன், பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்று இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கல் தொலைவை தாண்டி வந்திருக்கிறேன். காரணம் ஒன்றே ஒன்றுதான், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய மூச்சு, கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. இன்று இந்த தமிழ் எங்கள் உயிர்மை நிகழ்ச்சியிலே எத்தனையோ பேச்சாளர்கள் பேசினார்கள். ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு பாருங்கள். நாடி, நரம்பு, மஜ்ஜை, குருதி, இரத்தம் என அனைத்தும் இயங்குகிறது. ஆஹா ஆஹா, எத்தனை அழகான விழிப்புணர்வு! இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சங்கரா தொலைக்காட்சி ஒரு மாபெரும் அடையாளத்தினை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மனதார மகிழ்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஒரு 6-7 திங்களுக்கு முன்னால் முதல் சுற்றிலே கோவை மாநகரிலே தேர்வு சுற்றிற்கு அடியேன் நடுவராக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேச்சாளர்களை தேர்வு செய்து தலைமை கழகத்திற்கு, சங்கரா தொலைக்காட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பினேன் என்பதில் எனக்கும் ஒரு பெருமைதான். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பது வள்ளுவம். அந்த வள்ளுவத்தினை அழகழகான அருமையான தலைப்புகளிலே விழிப்புணர்வு மிக்க ஆக்கப்பூர்வமான பேச்சினை இத்தனை இளைஞர்கள் இன்று அடையாளப்படுத்தி எல்லோருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அனைத்து பேச்சாளர்களும் வெற்றியாளர்கள்தான். அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் விழிப்புணர்வு தொடரட்டும். இந்த இன்றைய தொடர்ச்சி உலகம் முழுவதும் சுற்றி 1,000,000, 1,00,000, 1,00,000,000 மக்களிடையே உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளிரட்டும், மகிழட்டும், திகழட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.